அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு ஜாலங்கள் புரிவதில் மிக அற்புதமான ஒரு தேவதை, அதுவும் அதிதேவதை என்று சொல்லக்கூடிய ஜாலக்காலனுடைய ஒரு வசிய மூல மந்திர பிரயோக முறையைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்த தேவதையை நாம் சித்தி செய்து கொண்டால் வசிய முறைகளில் இருந்து மந்திரம், தந்திரம், எந்திரம், தாந்திரீக முறைகள், ஜால வித்தைகள், எல்லா வித்தைகளிலும் தலை சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மாந்திரிகராக திகழ முடியும். அப்பேற்பட்ட தேவதை இந்த ஜாலக்கால் தேவதை, அதாவது மிக பெரும் தேவதை, அதிதேவதை. அதாவது இந்திர ஜாலம், கோக்கர்ண ஜாலம், மகேந்திர ஜாலம் என்று சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட ஜால வேலைகளையும் இந்த ஜாலக்காலனுடைய அருள் இருந்தாலும் ஆசி இருந்தாலும் மட்டுமே நாம் இந்த மாந்திரிகத்தில் வசிய மை, வசிய மருந்து, ஜாலம், தாந்திரீகம், பரிகார முறைகள், எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்வதற்கு இந்த ஜாலக்காலின் உதவி நமக்கு மிக மிக முக்கியம். ஆகவே ஜாலக்காலை வசியம் செய்தவன் மிகப்பெரிய மாந்திரிகனாக திகழ்வான். ஆகவே அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது சித்தர் பெருமக்களில் மிக பெரும் சித்தராக விளங்கக்கூடிய நந்தீசர் இந்த ஜாலக்காலை எவ்வாறு வசியம் செய்வது என்பதை பற்றி சகல கலைஞானம் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய பாடலை முதலில் பார்ப்போம். சாலமென்ற ஜாலக்கால் மூலங்கேளு, ஞானிகற்கும் இம்மூலம் நவில்வோன் கேளு. அதாவது ஞானிகளுக்கு இப்படிப்பட்ட ஜால வித்தைகள் தேவை கிடையாது, ஆனாலும் ஞானிகளுக்கும் இந்த மூலத்தை நான் கூறுகிறேன் என்று நந்தீசர் குறிப்பிடுகிறார். ஞானிகற்கும் இம்மூலம் நவில்வோம் கேளு, ஆழமென்ற அம் அறியும் அவ்வும் மையும் அரகரா ஜாலக்கால் ஆக்ருஷாய ராரா, வாலமென்ற வடமுகமாய் கொந்திக்கொண்டு பலமாக நச்சமுரு மண்டலம்தானோது, காலமென்ற காலமதில் சபதன் செய்ய கனவு போல் உன் பங்கில் கருஞ்சொல்வாளே என்று கூறுகிறார். அதாவது வாராகியில் சொப்பன வாராகி என்ற ஒரு வாராகி இருக்கிறது. அதாவது சொப்பனம் என்பது நம் கனவின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நம் கனவில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை வாராகி, அதிலும் சொப்பன வாராகி. அதாவது வாராகியை ஒரு திருவிளக்கில் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வதுதான் மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறை. அப்படி அந்த திருவிளக்குக்கு கீழ்பாதத்தில் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அந்த கோரிக்கைகளை ஒரு எந்திரத்திலோ அல்லது ஒரு துண்டு சீட்டிலோ எழுதி அந்த விளக்கினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு மந்திரங்களை உச்சாரணம் செய்துவிட்டு உறங்கிவிட வேண்டும். நம்முடைய கனவில் இரவில் அதற்குண்டான பதிலை நமக்கு கனவில் உணர்த்துவாள் சொப்பன வராகி. அதே போன்றுதான் ஜாலக்காலும். ஆக ஜாலக்காலை வழிபடும் பொழுது ஒரு வாழை இலை வைத்து, தலை வாழை இலை வைத்து, அந்த வாழை இலையில் அவல், பொறி, கடலை, தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, பொங்கல் வைத்து, சாம்பிராணி தூபதீப ஆராதனைகள் காண்பித்து இந்த மந்திரமான, அதாவது மூல மந்திரத்தை 100,000 சித்தி செய்ய வேண்டும். அதாவது ஒரு மண்டலம் 48 தினங்களுக்குள் அந்த மந்திரத்தை சொல்லி சித்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது மூல மந்திரமானது ஆம் ரீயும் அவ்வும் மையும் ஜாலக்கால் தேவி ஆக்ருஷாய ராரா என்று வடக்கு முகமாக நாம் அமர்ந்து கொண்டு உத்ராட்சி மணி மாலையை கையில் ஏந்தி தினந்தோறும் 1008 வீதம் 48 நாட்கள் காலை மாலை 2 தொடர்ந்து ஒரு மண்டலம் உரு செய்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் ஜாலக்கால் நம்முடைய கனவில் தோன்றி நம்முடைய கனவில் மூலமாக நமக்கு நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை தருவாள். அதே நேரத்தில் நமக்கு ஜால சித்து வேலைகள் செய்வதற்கு நமக்கு சித்தி கிடைக்கும். ஆகவே ஜாலக்காலின் துணை கொண்டு எவ்வித சித்திகளையும் நாம் எவ்வித ஜாலங்களையும் புரிய முடியும். ஆகவே மிகப்பெரிய ஒரு தேவதை என்றால் இந்த ஜாலக்கால் தேவிதான். ஆகவே எந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டாலும் கனவில் வந்து நமக்கு ஒரு குறி மூலியமாக குறி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவதையாகும். ஜால வேடிக்கைகள் காண்பதற்கு, சித்து வேலைகளை செய்வதற்கும் ஒரு அற்புதமான தேவதை இந்த ஜாலக்கால் தேவதை. ஆகவே இந்த ஜாலக்காலை நாம் வழிபாடு செய்து சித்தி செய்து வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட ஜாலங்களையும் புரிய முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.